பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். கேரியர் சேஞ்ச் பண்ணணுட்டு ஆக்சுவலாக நான் என்னோடய பிளான் மாற்றி இந்த கேரியர் போடணுன்ட்டு நான் பிளான் பண்ணேன். நீங்கள் என்ன பாஸ்ட் அவுட்டு? 13 பாஸ்ட் அவுட். த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில், அதில் மாற்றி நான் ஓடணுன்ட்டு ஆக்சுவலாக பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக வரப்போ ஹோப்லெஸ்ஸாக தான் வந்தேன். மெக்கானிக்கல் அட்டாக சேர்ந்த ஐடி மாற்றுறப்ப கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அப்படின்ட்டு, ஸோ ஒரு ஹோப்லெஸ்ஸாக தான் வந்தேன். ஸோ எனக்கு எப்படி பைலட்ஸ்க்கு வந்தீங்க? பைலட் இன்ஸ்டியூட் எனக்கு என்னோட ரிலேஷன் ஒருத்தங்க இது ரெஃபர் பண்ணாங்க. அவங்க போய் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ஜாப் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக நல்லா எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்களை நம்பி தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் மணிகண்டன் சாரை பார்த்தேன். பார்த்து சார் எல்லாமே ஹோப்ஃபுல்லாக பேசுகிறாரு. ஃபஸ்ட்டே பேசும்போது எனக்கு ஒரு இது வந்துருச்சு, கண்டிப்பாக பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணலாம், பிஹெச்பியில் கண்டிப்பாக பண்ணலாம், பண்ணி கண்டிப்பாக ஒரு லோனில் பேர் மாறும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். 2 மந்த்ஸ் 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் கோர்ஸ் போச்சு. நல்லா பண்ணேன். கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ்லேயே எனக்கு ஹோப் வந்துருச்சு, கண்டிப்பாக நல்லா கண்டிப்பாக. அந்த ஹோப் வந்ததுக்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன மாதிரி இருக்கு? எல்லாமே ட்ரைனிங் தான். ட்ரைனிங் நல்லா பண்ணாங்க, எல்லாமே நல்லா இன்த்ரூவாக பண்ணாங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்படி பண்ணால் இந்த என்னென்ன வே அந்த இன்த்ரூவ் கொடுக்குறவே எல்லாமே சொன்னாங்க. சொல்லி கண்டிப்பாக நீங்கள் போயிடலாம், எல்லாமே நல்லா பண்ணாங்க. அப்படி அந்த அதை நம்பி தான் நான் என்னோட கோர்ஸை கண்டினியூ பண்ணேன். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஆஃப்டர் 2 மந்த்ஸ் இதுக்கெல்லாம் நான் ஒரு 8 to 10 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி ஒவ்வொன்றா நான் படிச்சுட்டு இருக்கும்போதே இன்டர்வியூ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டியூட் வந்து ஒரு நல்லா பண்ணேன். ஒவ்வொரு இன்டர்வியூவாக நான் போக போக ஒவ்வொரு இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆக செலக்ட் ஆக போக போக ரிஜெக்ட் ஆனால் யார்கிட்ட நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். என்னோட ட்ரெயினர்கிட்ட கேட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போக போக நல்லா ஒரு 3 to 4 போக போக இன்டர்வியூஸ் போக போக இன்னும் கொஞ்சம் போக நிறைய கிடச்சிட்டு கண்டிப்பாக போயிருந்தேன். அதில் அப்படி கண்டிப்பாக நான் என்ன செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணேன். இம்ப்ரூவ் பண்ணி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் பண்ணேன். ஸ்ட்ராங் பண்ணி கடைசியில் இருக்கும் இபிஎம்ஸ்னோட கம்பெனியில் பேசுகிறேன். உங்களுடைய ரியல் டைம் ப்ராஜெக்ட் என்ன மாதிரி பண்ணீங்க? ரியல் டைமாக எனக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஒவ்வொரு டிசைனிங் கொடுத்தாங்க, பேஜ் டிசைனிங் கொடுத்தாங்க, பேஜ் டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் டிசைனிங், அதுக்கப்புறம் பிஹெச்பியில் டேரெக்டாக ஆன்லைனில் சர்வரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபார்ம் ரிலேட் பண்ணி லாகின் லாக்அவுட் ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லேயும் பண்ணேன். பண்ணும்போது இந்த டாஸ்க் பண்ணும்போது தான் நான் ஒவ்வொரு இன்டர்வியூ செலக்ட் ஆகும். நைட்டாக இப்படி ஒரு ஓகே. அங்கே என்னென்ன ரவுண்ட்லாம் இருந்துச்சு இந்த இப்போ லாஸ்ட் காட்டுறாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூடு, செகண்டில் 10 டெக்னிக்கல் ரவுண்டு, கோடிங் ப்ரோக்ராமிங் கோடிங் இருந்துச்சு. தேர்ட் ரவுண்டு டெக்னிக்கல் 1 to 1 டெக்னிக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எம்டி ரவுண்ட் சார் ரவுண்டு. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.